ஓம் சாந்தி பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தை இப்போது நம்மையெல்லாம் தூய்மையாக்குவதற்காக தினந்தோறும் இந்த ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் அவர் கூறுகின்ற ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் அவர் இன்றைய முறையில் கூறிய ஞானத்தை இப்போது நாம் கேட்போம் இனிமையான நம் தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே தந்தை உங்களுக்கு புதிய உலகத்திற்காக கற்று கற்றுக்கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆகையால் இந்த பழைய உலகத்தின் வினாசமும் ஆக வேண்டியிருக்கின்றது கேள்வி மனிதர்களிடம் எந்த ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருந்தாலும் அதன் மூலம் கூட எந்த பிராப்தியும் ஏற்படுவதில்லை மனிதர்களிடம் இப்போது எந்த பழக்கம் இருக்கிறது அந்த பழக்கத்தினால் எந்த பயனும் கிடைப்பதில்லை இதற்கான பதில் மனிதர்களுக்குள் பகவானை நினைவு செய்வது பழக்கமாகவே ஆகியுள்ளது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துவிட்டது என்றால் ஓ பகவானே என்று சொல்லிவிடுகிறார்கள் முன்னாலே சிவலிங்கம் வந்து விடுகிறது ஆனால் சரியான அறிமுகம் இல்லாததால் பிராப்தி ஏற்படுவதில்லை இறைவா ஏன் எங்களை துன்பத்தில் ஆழ்த்துகிறாய் என்று இறைவனைத்தான் கோபித்துக் கொள்கிறார்கள் பிறகு சுகமும் துக்கமும் அவரவர் தான் கொடுக்கின்றார் அதாவது சுகத்தையும் துக்கத்தையும் இறைவன்தான் கொடுக்கிறார் என சொல்லிவிடுகிறார்கள் குழந்தைகளாகிய நாம் இப்போது அப்படி சொல்வதில்லை ஏனென்றால் அந்த இறைவனே வந்து நமக்கு அனைத்தையும் புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் ஓம் சாந்தி படைப்பவர் என சொல்லப்படக்கூடிய தந்தை எதை படைக்கின்றார் என்பதை பார்ப்போம் நம்முடைய இறை தந்தை புதிய உலகை படைப்பவர் புதிய உலகம் சொர்க்கம் அல்லது சுகதாமம் என சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட சுகதாமத்தை தான் சொர்க்கத்தை தான் இறைவன் படைக்கிறார் இந்த கலியுகத்தை அவர் உருவாக்குவதுமில்லை படைப்பதுமில்லை இது எல்லாம் நாம் சொர்க்கத்தை நரகமாக்கிவிட்டோம் அறியாமையினால் அதனால் நமக்கு இந்த அறியாமையை அகற்றுவதற்காகத்தான் நமக்கு தந்தை வந்து இந்த ஞானத்தை கூறுகின்றார் ஆனால் யாரும் புரிந்து கொள்வதில்லை கிருஷ்ணருடைய கோவிலை கூட சுகதாமம் என சொல்கின்றார்கள் இப்போது அது சிறிய கோவிலாக ஆகிவிட்டது ஆனால் கிருஷ்ணரோ உலகத்திற்கே எஜமானராக சொர்க்கத்திலே இருந்தார் எல்லை கப்பாற்பட்ட எஜமானை எல்லைக்குட்பட்ட எஜமான் போல சிறிய கோவிலாக்கி விடுகின்றார்கள் உலகத்திற்கே எஜமானனாக வாழ்ந்தவர் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் சின்னஞ்சிறு கோவிலை சுகதாமம் என இப்போது நரகத்தில் சொல்கின்றார்கள் ஏனென்றால் இது நரகமாக இருக்கின்றது இது துக்கதாமமாக இருக்கின்றது கிருஷ்ணர் அவர் உலகின் எஜமானராக சொர்க்கத்தின் எஜமானராக இருந்தார் என்பது நம்முடைய புத்தியிலே யாருக்குமே வருவதில்லை இதே பாரதத்தில் வசிப்பவராகத்தான் கிருஷ்ணரும் இருந்தார் நமக்கும் முன்பு எதுவுமே தெரியாமல்தான் இருந்தது தந்தைக்கு அனைத்துமே தெரியும் இறை தந்தை இந்த பூமியில் நம்மை போல பிறப்பெடுப்பதில்லை அவர் பிறப்பிறப்பிற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றார் அவரே அனைத்தையும் அறிந்தவர் அவரையே அனைத்து தர்மங்களின் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள் அவர் அவர்தான் இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடையை பற்றி முக்காலத்தையும் அறிந்தவர் நம்முடைய இறைவனே ஆவார் இப்போது அவரே வந்து ஆத்மாக்களாகிய நமக்கு குழந்தைகளாகிய நமக்கு இந்த ஞானத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இறைவனே வந்து இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் மூவரையும் படைக்கின்றார் இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் யார் என்பது இந்த உலகில் யாருக்குமே தெரியாது சிவனே உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான் ஆவார் நல்லது பிறகு பிரஜாபிதா பிரம்மா எங்கிருந்து வந்தார் மனிதராகத்தானே இருக்கின்றார் நமக்கு இந்த ஞானத்தை கூறுபவர் சாதாரண மனிதராகத்தானே இருக்கின்றார் பிரஜாபிதா பிரம்மா கண்டிப்பாக இங்குதான் தேவையல்லவா நம்மை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக இந்த பிரம்மா தேவைப்படுகின்றார் படைப்புக்களை இப்போது படைத்து கொண்டிருக்கின்றார் தூய்மையாக அவர் இறைவனே வந்து இவர் உடலிலே பிரவேசம் செய்து இறைவன் மூலமாகத்தான் இந்த ஞானத்தை பரப்பி தூய்மையாக்கி தூய்மையான சொர்க்கத்தை படைக்கின்றார் இப்போது பிரஜாபிதா என்றாலே வாயின் மூலம் தத்தெடுப்பவர் என்று அர்த்தம் அதனால்தான் வாய் மூலமாக பிறந்தார் இப்படி தர்மங்கள் தோன்றியது நாம் இப்போது வாய் வம்சாவளி ஆவோம் தந்தை எப்படி பிரம்மாவை தன்னவராக ஆக்கி வாய் வம்சாவளியை உருவாக்கினார் என்பதை இப்போது நாம் அறிந்து கொண்டோம் இந்த பிரம்மாவுக்குள் இறைவனே பிரவேசமானார் பிறகு இவர் என்னுடைய குழந்தையும் ஆவார் என தந்தையே கூறுகின்றார் இந்த உடலில் பிரவேசம் செய்து இந்த உடலில் இருக்கின்ற பிரம்மாவும் தன்னுடைய குழந்தை என்று இறைவனே கூறுகின்றார் பிரம்மாவின் பெயர் எப்படி ஏற்பட்டது எப்படி பிறந்தார் என்பதை நாம் இப்போது அறிந்து கொண்டோம் இது வேறு யாருக்குமே தெரியாது பரமபிதா பரமாத்மா உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் என மகிமை மட்டும் பாடுகின்றார்கள் ஆனால் உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை என்பது யாருடைய புத்தியிலுமே வருவதில்லை அனைத்து ஆத்மாக்களாகிய நம் தந்தையாவார் அனைத்து ஆத்மாக்களுக்குமே நம் இறைவனே தந்தையாக இருக்கின்றார் அவரும் கூட நம்மை போல ஒரு புள்ளியாகத்தான் புள்ளி வடிவமாகத்தான் இருக்கின்றார் அவருக்குள் சிருஷ்டியின் முதல் இடை கடையின் மூன்று கால ஞானமும் நம் இறைவனிடம் இருக்கின்றது இந்த ஞானம் கூட நமக்கு இப்போதுதான் தந்தை மூலமாக கிடைக்கின்றது இதற்கு முன்னால் நாமும் அறியாமல் தான் இருந்தோம் இந்த ஞானம் நமக்கு முன்னாடி கொஞ்சம் கூட இல்லை மனிதர்கள் எல்லோருமே பிரம்மா விஷ்ணு சங்கரன் என்று மட்டுமே சொல்லியபடி இருக்கின்றார்கள் ஆனால் கொஞ்சமும் தெரிந்து கொள்வதில்லை புரிந்து கொள்வதில்லை நமக்கெல்லாம் புரிய வைப்பதற்காகத்தான் இறை தந்தை வந்து நமக்கு ஆசிரியராக இருந்து இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார் அவருக்குத்தான் இப்போது ஆக நாம் அனைவருக்கும் இதை புரிய வைக்க வேண்டும் இப்போது நாம் புத்திசாலியாக ஆகி கொண்டிருக்கின்றோம் தந்தை ஞானக்கடல் என தெரிந்து கொண்டோம் அவர் நமக்கு ஞானத்தை சொல்கின்றார் நமக்கு ஞானத்தை படிப்பிக்கின்றார் இந்த சக்தி சக்தியுகத்தின் புதிய உலகத்திற்காக எண்ணும்போது கண்டிப்பாக இந்த பழைய உலகம் விநாசம் ஆக வேண்டியிருக்கின்றது அதற்காகவே இந்த மகாபாரத சண்டை அரைக்கல்பாரமாக காலமாக நாம் பக்தி மார்க்கத்திலே சாஸ்திரங்களை படித்து வந்தோம் இப்போது தந்தையிடமிருந்து நேரடியாக இந்த ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் தந்தை சாஸ்திரம் எதுவும் சொல்வதில்லை ஜபம் தபம் செய்வதில்லை சாஸ்திரம் முதலானவைகளை படிப்பது என இவை அனைத்தும் பக்தியாகும் இப்போது பக்தர்களுக்கு பக்தியின் பலன் தேவையென்றால் முயற்சி செய்வதே பகவானை சந்திப்பதற்காகத்தான் ஆனால் ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கின்றது ஞானமும் பக்தியும் ஒன்றாக இருக்க முடியாது நடக்கவும் முடியாது இப்போது பக்தியின் ராஜ்யம்தான் உள்ளது அனைவரின் வாயிலிருந்தும் ஓ இறை தந்தையே என்பதுதான் வெளிப்படும் தந்தை நான் சிறிய புள்ளியாக இருக்கிறேன் என தன்னுடைய அறிமுகத்தை தானே கொடுக்கின்றார் என இப்போது குழந்தைகளாகிய நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் புள்ளியாகிய எனக்குள் அனைத்து ஞானமும் நிரம்பியுள்ளது என்று தந்தை கூறுகின்றார் ஆத்மாவில்தான் ஞானம் இருக்கின்றது அவர்தான் பரமபிதா பரமாத்மா சிவன் என அழைக்கப்படுகின்றார் என இப்போது குழந்தைகளாகிய நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் அவர் பரமாத்மா அதாவது உயர்ந்தவரிலும் உயர்ந்த பதீத பாவன தந்தையைத்தான் சுப்ரீம் தந்தை என கூறுகின்றோம் மனிதர்கள் ஓ பகவானே என சொன்னார்கள் என்றால் சிவலிங்கம் தான் நினைவில் வருகின்றது அதுவும் சரியான விதத்திலே வருவதில்லை பகவானை நினைவு செய்ய வேண்டும் பகவான் தான் சுக துக்கமும் கொடுக்கிறார் என்பது ஒரு பழக்கமாகவே மனிதர்களுக்கு ஆகிவிட்டது இப்போது குழந்தைகளாகிய நாம் அப்படி சொல்வதில்லை தந்தை சுகத்தை வழங்கும் வள்ளல் என நாம் அறிந்து கொண்டோம் சக்தி யுகத்தில் சுகதாமமாக இருந்தது அங்கே துக்கத்தின் பெயர் இருக்கவே இல்லை கலியுகத்தில் இருப்பதே துக்கமே துக்கமாகும் இங்கே சுகத்தின் பெயரே இல்லை இது நரகமாகும் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் ஆவார் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை நம்முடைய ஆத்மாக்களுக்கு தந்தையாக இருக்கின்றார் என்பதும் கூட மனிதர்களுக்கு யாருக்குமே தெரியாது நாம் அனைவருமே சகோதரர்கள் என்று கூட சொல்கின்றனர் ஆக அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகளாக உள்ளனரல்லவா சிலரோ சொல்லிவிடுகின்றார்கள் அவர் எங்கும் நிறைந்திருக்கின்றார் சர்வ வியாபியாக எங்கும் நிறைந்தவர் என கூறியுள்ளார்கள் உனக்குள்ளும் இருக்கிறார் எனக்குள்ளும் இருக்கிறார் என்று கூறிக்கொள்கிறார்கள் அட நீங்கள் ஆத்மாவாக இருக்கின்றீர்கள் இது உங்களுடைய சரீரம் பிறகு மூன்றாவதாக ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும் ஆத்மாவை பரமாத்மா என எப்படி சொல்ல முடியும் ஜீவாத்மா என சொல்லப்படுகிறது ஜீவ பரமாத்மா என சொல்லப்படுவதில்லை பிறகு பரமாத்மா சர்வ வியாபியாக எப்படியாக முடியும் தந்தை எங்கும் நிறைந்தவர் என்றால் பிறகு அனைவருமே தந்தை என ஆகிவிடுமே தந்தையிடமிருந்து தந்தைக்கு ஆஸ்தி கிடைக்கிறது தந்தையிடமிருந்து குழந்தைக்கான ஆஸ்தி எடுக்கிறார் அனைவரும் தந்தை என எப்படியாக முடியும் எவ்வளவு சிறிய எவ்வளவு சிறிய விஷயம் கூட யாருக்குமே புரிவதில்லை ஆகவே தந்தையே வந்து இந்த ஞானத்தை சொல்கின்றார் குழந்தைகளே நான் இன்றிலிருந்து ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு உங்களை எவ்வளவு புத்திசாலிகளாக ஆக்கியிருந்தேன் நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமாக செல்வம் நிறைந்தவர்களாக புத்திசாலிகளாக இருந்தீர்கள் இதைவிட அதிக புத்திசாலிகளாக யாருமே இருக்க முடியாது உங்களுக்கு இப்போது கிடைக்கும் அறிவு பிறகு அங்கே சக்தி யுகத்திலே இருக்காது அங்கே நாம் மீண்டும் இறங்கும் கலையில் படிப்படியாக தூய்மையை சக்தியை இறங்கிக் வருவோம் என்பது இப்போது அப்போது தெரிந்திருக்காது அது தெரிந்திருந்தால் பிறகு சுகத்தின் உணர்வே வராது இந்த ஞானம் பிறகு மறைந்து விடுகிறது இந்த நாடகத்தின் ஞானம் இப்போது நம்முடைய புத்தியில் மட்டும்தான் உள்ளது பிராமணர்கள்தான் அதிகாரிகளாக இருக்கின்றார்கள் நாம் இப்போது பிராமண வர்ணத்தவர்கள் என்பது நம்முடைய புத்தியிலே உள்ளது பிராமணர்களுக்காக பிராமணர்களுக்காகத்தான் தந்தை இந்த ஞானத்தை கூறுகின்றார் பிராமணர்கள் பிறகு இந்த ஞானத்தை அனைவருக்கும் சொல்கின்றார்கள் பகவான் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார் ராஜயோகத்தை கற்றுத்தந்தார் என பாடலும் உள்ளது பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகின்றார்கள் கிருஷ்ணர் வைகுண்டத்தின் எஜமானனாக இருந்தார் என்று புரிந்து கொள்கின்றார்கள் ஆனால் உலகின் எஜமானனாக இருந்தார் என்பது யாருடைய புத்தியிலுமே வருவதில்லை அவருடைய ராஜ்யம் இருந்தபோது வேறு எந்த ஒரு தர்மமும் இந்த பூமியில் இருக்கவில்லை அவருடைய ராஜ்யம்தான் இந்த முழு உலகிலும் இருந்தது அது யமுனைக்கரையில்தான் இருந்தது இப்போது நமக்கு இந்த ஞானத்தை புரிய வைத்து கொண்டிருப்பவர் ஒரே ஒரு இறைவனாவார் பகவானுடைய மகாவாக்கியம் மற்றபடி வேத சாஸ்திரங்கள் முதலானவைகளை சொல்பவர்கள் பக்தி மார்க்கத்தவர்கள் இங்கேயோ பகவானே தானே நமக்கு வந்து இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் இப்போது உயர்ந்தவரிலும் உயர்ந்த புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்பது இப்போது நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் நாம் சாந்திதாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் பிறகு நாம் வந்து இருபத்தி ஓரு பிறவிகளின் பலனை அனுபவிக்கப் போகின்றோம் என்பது நமக்கு புத்தியிலே இப்போது இருக்கின்றது குழந்தைகளாகிய நாம் இப்போது குசியிலே திளைத்திருக்க வேண்டும் எல்லைக்கப்பாற்பட்ட பாபா சிவபாபா நமக்கு படிப்பை படிப்பித்து கொண்டிருக்கின்றார் அவர்தான் ஞானக்கடல் சிருஷ்டியின் முதல் இடை கடையை பற்றிய முக்காலத்தையும் அறிந்தவர் அந்த ஒரே இறைவனாவார் அப்படிப்பட்ட பாபா நமக்கு இப்போது வந்து ஆசிரியராக இருந்து இந்த ஞானத்தை கற்றுக் என்றால் நமக்கு எவ்வளவு குசி குதுகாலம் ஏற்படுகிறது பாபா நாங்கள் உங்களை எங்கள் வாரிசாக்கிக் கொண்டோம் என்று பாபாவுக்கு சொல்கின்றார்கள் தந்தை குழந்தைகள் மீது பலியாகி விடுகின்றார் குழந்தைகள் பிறகு சொல்கின்றார்கள் பகவானே நீங்கள் வரும்போது நாங்கள் உங்கள் மீது பலியாவோம் அதாவது குழந்தையாக ஆக்கிக் கொள்வோம் இவர் கூட தனது குழந்தையாகத்தான் அதாவது இறைவன் அம அமர்ந்து பேசக்கூடிய இந்த பிரம்மா கூட இறைவனுக்கு குழந்தையாகத்தானே வாரிசாக்குகிறார் பாபாவை எப்படி வாரிசாக்குவது இதுவும் கூட ஆழமான விஷயமாகும் தனது அனைத்தையும் பரிமாற்றம் செய்து கொள்வதென்பது புத்தியின் வேலையாகும் ஏழைகளுடன் பரிமாற்றம் செய்வது கொள்வார்கள் செல்வந்தர்கள் அதாவது ஏழையுடன் பரிமாற்றம் செய்து கொள்வார்கள் செல்வந்தர்கள் செய்வது கடினம் முழுமையான முறையில் ஞானம் எடுக்காதவரை அது கடினமே அந்த அளவு தைரியமும் இருக்காது ஏழைகளோ உடனே சொல்லிவிடுகிறார்கள் பாபா நாங்கள் உங்களைத்தான் வாரிசாக்குவோம் எங்களிடம் என்னதான் இருக்கிறது வாரிசாக்கிக் கொண்டு பிறகு தனது சரீர நிர்வாகத்தையும் செய்ய வேண்டும் வெறும் ட்ரஸ்டி என புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் பல யுக்திகளை சொன்னபடி தந்தை இருக்கின்றார் தந்தை இதை மட்டும் பார்க்கின்றார் எந்த பாவ கர்மத்திலும் பணத்தை வீணாக்காதீர்கள் வீணாக செலவழிப்பதில்லைதானே என்று நம்மை கூ கேட்கின்றார் நாம் எந்த பாவ கர்மத்திற்காகவும் நம்முடைய பணத்தை செலவழிக்க கூடாது மனிதர்களை புண்ணிய ஆத்மா ஆக்குவதில் பணத்தை ஈடுபடுத்துகின்றார்களோ சேவையும் விதிப்படி செய்கின்றார்களோ இதை முழுமையாக சோதனையிடுவார் பிறகு அனைத்து வழிகளும் கூறுவார் இவர் கூட அதாவது இந்த பிரம்மா கூட தொழில் செய்யும் போது ஈஸ்வரனின் பெயரால் தனியாக எடுத்து வைத்தார் அல்லவா அது மறைமுகமாக இருந்தது இப்போது தந்தை நேரடியாக வந்துள்ளார் நாம் என்னவெல்லாம் செய்கிறோமோ அதற்கு பலனை ஈஸ்வரனே அடுத்த பிறவியில் கொடுப்பார் என மனிதர்கள் புரிந்து கொள்கின்றார்கள் யாராவது ஏழையாக துக்கம் மிக்கவர்களாக இருந்தால் கர்மமே அப்படிப்பட்டதாக செய்திருப்பார் என புரிந்து கொள்வார்கள் நல்ல கர்மம் செய்திருந்தால் சுகமிக்கவர்களாக இருப்பார்கள் தந்தை குழந்தைகளாகி நமக்கு கர்மங்களின் கதியை பற்றி இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் ராவண ராஜ்யத்தில் நமக்கு அனைத்து கர்மங்களும் பாவ கர்மங்களாகத்தான் ஆகிவிடுகின்றன சக்தி யுகம் யுகங்களில் ராவணனே இல்லை ஆகையால் அங்கே எந்த கர்மமும் பாவ கர்மமாக ஆவதில்லை ஆனால் இங்கே செய்யும் நல்ல கர்மங்களுக்கு அல்ப காலத்திற்காக சுகம் கிடைக்கிறது என்றாலும் கூட ஏதாவது வியாதி பிரச்சனைகள் இருக்கவே செய்கின்றன ஏனென்றால் அல்ப காலத்தின் சுகமாக உள்ளது இந்த இராவண ராஜ்யமே இப்போது முடிவடையப் போகின்றது என்று இப்போது பாபா கூறுகின்றார் ராமராஜ்யத்தை ராஜ்யத்தை சிவபாபா தான் இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பதை இப்போது நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பாரதம்தான் பிறகு ஏழையாகிவிட்டது பாரதம் இன்றிலிருந்து ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு சொர்க்கமாக தூய்மையாக இருந்தது இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம்தான் அங்கே இருந்தது முதலில் சிம்மாசனம் இவர்களுடையதாக இருந்து வந்தது கிருஷ்ணர் இளவரசராக இருந்து பிறகு சுயமரம் ஆனபோது ராஜா ஆகினார் நாராயணர் என்ற பெயரும் அவருக்கு ஏற்பட்டது இதையும் கூட நாம் இப்போதுதான் புரிந்து கொள்ளும் போது நமக்கு ஆச்சரியம் ஏற்படுகின்றது பாபா நமக்கு இப்போது படைப்பவர் மற்றும் படைப்பின் அனைத்து ஞானத்தையும் இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றார் நாம் எங்களுக்கு எவ்வளவு உயர்வான படிப்பை தந்தை கூறுகின்றார் நாம் பலியாகிவிட வேண்டும் நான் ஒரு சிவபாபாவைத் தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு வருகின்றது கடைசி வரை நாம் படிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆசிரியரை தினந்தோறும் எப்பவும் நினைவு செய்ய வேண்டும் பள்ளியிலே ஆசிரியரை நினைவு செய்கின்றார்கள் அல்லவா அந்த பள்ளிகளில் எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் என தனித்தனியாக இருக்கின்றார்கள் இங்கே ஒரே ஒரு ஆசிரியர்தான் இருக்கிறார் எவ்வளவு அன்பானவராக இருக்கின்றார் தந்தையே அன்பானவர் ஆசிரியரே அன்பானவர் முன்னால் பக்தி மார்க்கத்தில் குருட்டு நம்பிக்கையுடன் நினைவு செய்து கொண்டிருந்தார்கள் இப்போது நேரடியாக தந்தையே படிப்பிக்கின்றார் என்னும்போது எவ்வளவு குசி ஏற்பட வேண்டும் ஆனாலும் பாபா ஆனாலும் பாபா நாங்கள் மறந்து விடுகிறோம் என்று இசிலர் சொல்கின்றார்கள் என் புத்தி ஏன் நினைவு செய்வதில்லை என தெரியவில்லை என்று சொல்கின்றார்கள் ஈஸ்வரனின் கதியும் வழியும் தனிப்பட்டது என பாடவும் செய்கின்றார்கள் பாபா உங்களுடைய கதி மற்றும் சத்கதியின் வழி மிகவும் அதிசயமானது இப்படிப்பட்ட தந்தையை நாம் நினைவு செய்ய வேண்டும் மனைவி தனது கணவரின் குணத்தை பாடுகிறாரல்லவா மிகவும் நல்லவர் இது இது எல்லாம் அவருடைய சொத்துக்கள் இப்படியெல்லாம் சொல்லி உள்ளுக்குள் குசிப்படுத்து கொள்ளுகிறார்கள் மனைவிமார்கள் இவரோ பதிகளுக்கெல்லாம் பதி அதாவது நம்முடைய இறைவனோ அனைவருக்கும் பதியாக இருக்கின்றார் தந்தையருக்கெல்லாம் தந்தையாக இவர் இருக்கின்றார் இவர் மூலமாகத்தான் நமக்கு இப்போது சுகம் கிடைக்கப் போகின்றது மற்ற அனைவரிடமிருந்து துக்கம்தான் கிடைக்கின்றது ஆம் ஆசிரியரின் மூலம்தான் சுகம் கிடைக்கின்றது ஏனென்றால் படிப்பின் மூலமாகத்தான் வருமானம் ஏற்படுகிறது எப்போதுமே வானப்பிரஸ்தத்தில் குருவை பின்பற்றுகின்றார்கள் நான் வானப்பிரஸ்தத்தில் வந்துள்ளேன் என தந்தையும் கூறுகின்றார் இவரும் பிரம்மா அதாவது வானப்பிரஸ்தி நானும் வானப்பிரஸ்தி என்னுடைய இந்த குழந்தைகள் அனைவருமே வானப்பிரஸ்திகள் தந்தை ஆசிரியர் குரு மூவரும் இப்போது ஒன்றாக உள்ளார்கள் தந்தை ஆசிரியராகவும் ஆகிறார் பின் நமக்கு குருவாகவும் ஆகி நம்மை கூடவே அழைத்து செல்கின்றார் அந்த ஒரு தந்தையுடையதுதான் இந்த மகிமையாகும் இந்த புகழுக்கெல்லாம் உரியவர் நம்முடைய இறைவனே ஆவார் இந்த விஷயங்கள் வேறு எந்த சாஸ்திரங்கள் முதலானவற்றிலும் இல்லை பாபா அனைத்து விஷயங்களையும் மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்கின்றார் இதைவிட உயர்ந்த ஞானம் எதுவுமே இல்லை அதனை அறிய வேண்டிய அவசியமும் இல்லை நாம் அனைத்தையும் அறிந்து கொண்டு உலகின் எஜமானனாக ஆகிவிடுகின்றோம் அதனைவிட இன்னும் அதிகமாக என்ன செய்ய போகிறோம் குழந்தைகளின் புத்தியில் இது இருந்தால் அப்போது குசியில் மற்றும் அதே நினைவிலே நாம் இருப்போம் நாம் புண்ணிய ஆத்மா ஆவதற்காக நாம் இறைவனின் நினைவிலே கண்டிப்பாக இருக்க வேண்டும் மாயையின் தர்மம் நம்முடைய யோகத்தை தடுக்கின்றது நம்மை யோகத்தில் இருக்க விடுவதில்லை யோகத்தில்தான் மாயை நமக்கு தடைகளை ஏற்படுத்துகிறது நாம் இறைவனை மறந்து விடுகின்றோம் மாயையின் புயல்கள் நிறைய நமக்கு வருகின்றது இதுவும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது அனைவரையும் விட முன்னால் நம்முடைய பிரம்மா இருக்கிறார் என்னும் போது இவருக்கு அனைத்து அனுபவங்களும் ஏற்படுகின்றன எப்போது என்னிடம் வருகின்றனரோ அப்போது நான் அனைவருக்கும் புரிய வைப்பேன் அல்லவா இந்த மாயையின் புயல்கள் அனைத்துமே வரும் பாபாவிடமும் கூட வருகின்றன உங்களுக்கும் வரும் மாயையின் புயல்களை வராமல் நினைவிலேயே மூழ்கியிருந்தால் கர்மங்களை வென்ற நிலை ஏற்பட்டுவிடும் பிறகு நாம் இங்கே இருக்க முடியாது கர்மங்களை வென்ற நிலை ஏற்பட்டுவிட்டால் பிறகு அனைவரும் சென்று விடுவார்கள் சிவனின் ஊர்வலம் பாடப்பட்டுள்ளதல்லவா சிவபாபா வந்தார் எனில் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சிவபாபாவோடு சென்று விடுவோம் சிவபாபா வருவதே அனைவரையும் அழைத்து செல்வதற்காகத்தான் சக்தி யுகத்தில் இவ்வளவு ஆத்மாக்கள் இருப்பதில்லை மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகு காலமாய் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரத்தை பார்ப்போம் முதலாவதாக சிவபாபாவை தனது வாரிசாக ஆக்கி கொண்டு அனைத்து பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் வாரிசாக ஆக்கிக்கொண்டு. கொண்டு சரீர நிர்வாகமும் செய்ய வேண்டும் ட்ரஸ்டி என புரிந்து கொண்டிருக்க வேண்டும் பணத்தை எந்த பாவ கர்மத்திலும் ஈடுபடுத்தக்கூடாது இரண்டு சுயம் ஞானக்கடல் பாபா நம்மை படிப்பித்து கொண்டிருக்கின்றார் என்று நம்முடைய உள்ளுக்குள் புத்தியில் குசியில் குதுகாலம் ஏற்பட வேண்டும் புண்ணிய ஆத்மா ஆவதற்காக நாம் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் மாயின் மாயையின் புயல்களால் நாம் பயப்படக்கூடாது வரதானம் ஆன்மீக தந்தையின் நிலையின் மூலம் ஆன்மீக தன்மையின் நிலையின் மூலம் வீணான விஷயங்களின் இருப்பை முடிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய குசியின் பொக்கிசங்களால் நிரம்பியவர் ஆகுக என்று தந்தை வரத்தை கொடுக்கின்றார் ஆன்மீக தந்தையின் நிலையின் மூலம் வீணான விஷயங்களின் இருப்பை முடித்துவிடுங்கள் இல்லையென்றால் ஒருவர் மற்றொருவரின் அவகுணங்களை வர்ணனை செய்து நோய்க்கிருமிகளை வாயு மண்டத்தில் பரப்பியபடி இருப்பீர்கள் இதனால் சுற்றுச்சூழல் சக்திசாலியாக ஆகாது உங்களிடம் பல பாவனைகளுடன் பல ஆத்மாக்கள் வருவார்கள் ஆனால் உங்களிடமிருந்து சுப பாவனையின் விஷயங்களை மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் தன்னிடம் குசியின் இருப்பு இருக்கும்போதுதான் இது நடக்கும் ஒருவேளை மனதில் பிறரை பற்றி வீணான விஷயங்களை இருந்து விட்டதென்றால் விஷயங்கள் இருக்குமிடத்தில் தந்தை இருக்க மாட்டார் பாவம் இருக்குமிடத்தில் தந்தை இருக்க மாட்டார் எனவே நீங்கள் இறைவனின் நினைவில் தூய்மையாக செயல்படுங்கள் ஸ்லோகன் நினைவின் சுச்சி அதாவது நினைவின் சுச்சி போடப்பட்டிருந்தது என்றால் மனசோர்வு ஏற்பட முடியாது ஓம் சாந்தி